சரியான ஜோக்கு. சரி வா, வீட்டுக்குள்ள போறது முதல் வேலையா? மருமகளங்கள்லாம் மகாலட்சுமிங்க மகாராணிங்கன்னு சொல்லுவோமா, ஏறக்குறைய ஒரு மகாராணி மாதிரி தான் நீ உட்கார்ந்திருக்கிற. என்ன மாமா, இத சந்தோஷமா சொல்றீங்களா இல்ல வருத்தமா சொல்றீங்களா? லலிதா, ஒரு கறி இருக்கா? இந்த வீட்ல இந்த சேர்ல இவர் மட்டும் தான் உட்கார்வாருன்னு தெரியும்ல, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தது இல்லாம இவர மரியாதை குறைவா பேசுற. ஐயோ, இத பாருங்க, வீட்டை விட்டு மாமா எப்ப வெளியில போறாரு, எப்ப உள்ள வராரு, எப்ப இந்த ஹால கிராஸ் பண்ணி டைனிங் ரூம்ல போய் சாப்பிடுறாரு, இது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பாத்து பாத்து என்னால எந்திரிச்சு நிக்க முடியாது. அதுக்குல உங்க நாலு பிள்ளைங்க இருக்காங்களே, மாமா பேசும்போதோ இல்ல உட்காரும் போதோ கரெக்டா நாலு தூணுங்களா ஆளுக்கு ஒவ்வொருத்தர புடிச்சிட்டு நிக்கிறதுக்கு. இத பாருங்க, இது அரச பரம்பரையும் இல்ல, மாமா மகாராஜாவும் இல்ல. உனக்கு நான் மகாராஜாவோ இல்லையோ, ஊருக்கு நான் மகாராஜா தான். இன்னைக்கு நான் வெளியே போனா நாலு பேர் கையெடுத்து கும்பிடுறான். வெளியில இருக்கிற மரியாதை வீட்டுக்குள்ள கிடைக்கல என்றா அவ நறுக்கு நாள் கேள்வி கேட்டா. அவளாவது கேட்டா நான் வேற மாதிரி ஆள், வேற மாதிரி நடந்துக்குவேன். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்குவேன். மாமா பயங்கர மூட் அவுட்ல இருக்கீங்க போல இருக்கு. போன இடத்துல ஏதாவது பிரச்சனையோ? எங்கேயோ கொட்ட வேண்டிய நெருப்பெல்லாம் இங்க கொட்டுறீங்க. இந்த கொட்டுறது கொளுத்துறது இதெல்லாம் எனக்கு கத்து கொடுக்க வேணாம். அதுக்காகவே பிறந்த ஆள்னா கல்யாணம் நெருங்கிடுச்சேன்னு கப்சுப்புன்னு இருக்கிறேன். தேவையில்லாம என்ன கிண்டாத. இதையே என் பொண்டாட்டியோ பிள்ளைங்களோ செஞ்சிருந்தா நடு வீட்டுல வச்சு நாலு சாத்து சாத்திருப்பேன். மருமக மருமக அதான் மரியாதை கொடுக்கறேன். போயிரு போயிரு, என்ன வெறுப்பேத்தா போயிரு. ஏன் மாமா வீணா டென்ஷன் ஆகி உங்க உடம்பு கெடுத்துக்கிறீங்க? பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால தான் இப்படி அடிக்கடி மயக்கம் வருது. இதுக்கும் நீங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்றது நல்லது. நானே எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன், நீங்க அவரை கன்சல்ட் பண்ணிக்கலாம். இவங்க எதையும் பார்த்து பயந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மனோதத்துவ ரீதியா இவங்களுக்கு சிகிச்சை கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நான் சொன்ன டாக்டர் இவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அது வரைக்கும் இவங்கள நீங்க கவனமா பாத்துக்கிறது நல்லது. இவங்க நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும், இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். மாப்ள, சுமிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். அதான் டாக்டர் பாக்குறாங்களே, அவங்களே சொன்னாங்க ஒரு சைக்காட்டிஸ்ட்ட காட்ட சொல்லி. அவளை நான் கூட்டி போய் காமிச்சு நான் பாத்துக்கிறேன், நான் அவளை கவனிச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் ரொட்டீன் ஒர்க் என்னவோ அதை பார்க்கலாம், அடிக்கடி வந்துட்டு போங்க, அது போதும். சரி மாமா. என்னம்மா அது, அழாதம்மா. எப்படி சந்திரா, எப்படிமா அழாமல் இருக்க முடியும்? இவ கர்ப்பமா இருக்கான் டாக்டர் சொன்ன உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்த நிமிஷமே இவ இப்படி ஆயிட்டாளம்மா. சுமி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இவ கர்ப்பமா இருக்கிற இந்த நல்ல விஷயத்த இவகிட்ட சொல்லி சந்தோஷப்பட முடியாத நிலைமையில இருக்கும். அங்க போய் குழந்தையை பெற்றுக்க முடியாத நிலைமையில இருக்கா இவ, இந்த நிலைமையில இருக்கா. நான் எதை நினைச்சிட்டு வருத்தப்படாம இருக்க முடியும்?
எதை நினைச்சு வருத்தப்படாம இருக்க முடியும்? எல்லாம் எங்க தலை எழுத்து. நாங்க என்ன பாவம் பண்ணுமோ? எப்போதும் போல பொங்கல் வடையா பூரியா என்னன்னு தெரியல. என்னம்மா டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்ட, பிள்ளைங்களாம் வந்து உட்காந்துட்டாங்க, நீ மட்டும் வந்து நிக்கிற, மருமகளை காணவே இல்லை. அன்னைக்கு நான் திட்டந்த மனசுல வச்சுட்டு மூலையில போய் உட்கார்ந்து இருப்பாளுங்க, மாமா வர சொன்னு சொல்லி தானா வருவாளுங்க. சார் போஸ்ட். ஏய் என்னப்பா புதுசா நம்ம பல்புக்கு ஏதாவது ஆர்டர் வந்திருக்குதா பாருங்க, போங்க போங்க போய் பாருங்க. ரெஜிஸ்டர் தபால் வந்திருக்கு சார், இதுல கையெழுத்து போடுங்க. சுரேந்தர் ரவீந்தர் இருக்காங்களா? என்னடா எனக்கு தெரியாம ஆளாளுக்கு பல்ப் கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்களா? அவனுக்கு லெட்டர் வருது, போய் பாருங்க. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க சார். இதோ வரங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார். என்னது? தேங்க்யூ சார். என்னடி ரிஜிஸ்டர் தபால பார்த்து தான் அவன் அதிர்ச்சியில் நிற்கிறான். அதில் என்ன ஆவியா வந்திருக்குது? இல்லைப்பா எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குப்பா. எனக்கு வந்திருக்குப்பா. டேய் என்னடா சொல்றீங்க? என்ன மாமா, மூணு பேரையும் பெட்டியும் கையுமா பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டீங்களா? அதான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தோமே, பார்த்துருப்பீங்களே. இனிமே எங்களுக்கு இங்கே என்ன வேலை? கிளம்ப வேண்டியதா? மாமா பொறுத்து பொறுத்து பார்த்தோம், ஒன்றும் சரிப்பட்டு வரல. உங்க கூட இருந்த உங்க திருத்தலான ட்ரை பண்ணி பார்த்தோம், அதுவும் நடக்கல. எங்க வீட்டுக்காரங்க கிட்டே எங்களால எதுவுமே கேட்க முடியல. ஏன்னா அவங்கள ஆரம்பத்துல இருந்தே நீங்க வாயில பூச்சியாவே வளர்த்துட்டீங்க. அவங்களால சுயமா எதுவும் செய்ய முடியாது. அப்படியே செஞ்சாலும் நீங்க விட மாட்டீங்க. பொண்ணு தெரிஞ்சுக்கோங்க மாமா, நாங்கெல்லாம் நலாயினி இல்ல புருஷனை கூடையில சுமக்கிறதுக்கு. தப்பு செஞ்சா உடனே கூண்டுல ஏத்துருவோம். புருஷன் என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சுட்டு போறதுக்கு நாம ஒண்ணும் இதிகாச காலத்துல இல்ல, 21st century இருக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு சொன்னா புரியாது, புரிய வைக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது. என்ன இவங்க பெட்டியோட கிளம்பிட்டாங்களே, எங்க போய் தங்குவாங்களேன்னு பாக்குறீங்களா? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். நாங்க வீடெல்லாம் பார்த்து பால் காய்ச்சி குடிச்சாச்சு. கலா நீ அவங்களோட சேர்ந்து விளையாடுறியா? பேசாம உள்ள போ. என்னடி சொல்லிட்டே இருக்க, ஊம மாதிரி இருக்கா? போல அவங்க பேச மாட்டாங்க சார். அவங்களை என்னைக்கு நீங்க பேச விட்டுருக்கீங்க இப்ப பேசுறதுக்கு? வீட்ல இருக்கிற மூணு மருமகள்களையுமே உங்களால உருப்படியா வச்சுக்க முடியல. இதுல நாலாவதா ஒருத்திய கூட்டிட்டு வந்து எங்களோட சேர்த்து அவளையும் கஷ்டப்படுத்த போறீங்களா? அதுக்கு நாங்க மூணு பேரும் விட மாட்டோம். உங்க இன்ஃபுளுயன்ஸ வச்சு நீங்க எப்படியாவது அந்த கல்யாணத்தை நடத்துவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நடக்காது.
எப்படி நீ கேக்குறீங்களா? நாங்க மூணு பேரும் இந்த வீட்ல இருந்தா தானே அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நாங்க மூணு பேரும் வெளியில போயிட்டா என்னடா இது? இருக்கிற மருமகளே இவங்களால உருப்படியா வச்சுக்க முடியல, இதுல நாலாவது மருமகளை இவளால எப்படி சந்தோஷமா வச்சுக்க முடியும் கேள்வி வரும்ல? அதுக்கு நீங்க பதில் சொல்லணும், அவஸ்தப்படணும், அத நாங்க பார்த்து சந்தோஷப்படணும். அதுக்காக தான் இப்ப நாங்க வீட்டை விட்டு வெளில போறோம். போலமா? சந்திராவுக்கு என்ன ஆச்சு? அவ என்ன பார்க்க வரவே இல்ல, போனும் பண்ணல. வெறுங்கையோட வந்து பாக்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே கிடையாது. ஏதாவது கொஞ்சம் பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் நினைக்கிறாங்க. பணமா? இப்ப அவளை யார் பணம் கேட்டா? பணம் ஒரு பிரச்சனையே இல்ல. பணம் இல்லைங்கிறதுக்காக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நிக்க கூடாது. சந்திராவை பார்த்து என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. அவளுக்கு எப்ப முடியுதோ அப்ப பணத்தை கொடுக்கட்டும், ஆனா ரெஜிஸ்ட்ரேஷனை மட்டும் முன்னாடி முடிச்சிடணும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த சுந்தரேசன் ரொம்ப மோசமானவன். அவன் எது வேணாலும் பண்ணுவான். அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்ட்ரியை சந்திரா பேருக்கு எழுதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கம்பெனி வாசலில் இருக்கிற போர்டில் சந்திரா பேரை நான் பார்க்கணும். அப்போ தான் எனக்கு நிம்மதி. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறதா சந்திரா அடிக்கடி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேருக்கு இந்த மனசு வரும் சொல்லுங்கள். யூ ஆர் கிரேட் மேடம். பணம் ஒரு பிரச்சனை இல்லைன்னா நான் இப்பவே டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிடுறேன், உடனே ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாமே. சரிங்க, சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே தென், பாய். வாங்க. ஹலோ கணேசன். ஏயா சம்பந்தி. ஆ சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? லலிதா எப்படி இருக்கா? நல்ல ஒரு மகளை பெற்றுட்டு அவளை என் வீட்டு மருமகளாக்கிட்டு அவ அடிக்கிற கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன சம்பந்தி, லலிதாவில் ஏதாவது ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளமா? உன் பொண்ணு தாயா ப்ராப்ளத்தினுடைய மொத்த உருவமே. இவ மட்டும் போகாம இன்னும் என் ரெண்டு மருமகளையும் கூட்டு போய் மொத்தமா என் மூணு பிள்ளைங்களுக்கும் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாயா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் அதை வீட்டுக்குள்ளேயே இருந்தா அதை பேசி தீர்த்துக்கலாம்யா. வீட்டுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளத்தை இவ வீதிக்கு இழுத்துட்டு வந்துட்டாளையா? ஏதோ குற்றவாளி மாதிரி போற வரவெல்லாம் என்னையும் என் வீட்டையும் உத்து உத்து பாக்குறானையா. நல்ல வேலை உன் பொண்ணுன்றதுனால விட்டு வச்சிருக்கிறேன். வேற எவ்வளவு இருந்தா இன்னரை வெட்டி சாச்சிருப்பேன். சொந்த பந்தத்துல பங்காளி உளவாளின்னு விதவிதமா ஆளுங்க இருப்பாங்க. உன் பொண்ணு பங்காளியா உளவாளியா போராளியான்னு தெரியலையே. இத பார், வீட்டுக்குள்ள நடந்தத உங்ககிட்ட நாசுக்கா சொல்லிட்டேன். அதை புரிஞ்சுக்கிட்டு உன் பொண்ணுக்கு புத்தி சொல்லி வை, இல்ல நான் நாரடிச்சிடுவேன். நான் எந்த எல்லைக்கும் போக தயார். ஏற்கனவே எனக்கு ஒரு பொம்பளை எதிரி இருக்கிறா, அவ சந்திரா. அடுத்த எதிரி லலிதா ஆயிடக்கூடாது. எல்லாம் நடந்த பிறகு என் கையில காலில் விழுந்தாலும் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். ஜாக்கிரத, என்னை பத்தி தெரியல. சமதி, என்ன பிரதீப், ஃபோன் பண்ணாம நான் உன்ன வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, என்ன விஷயம்? இல்ல ரணிமா, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லணும், அதான் வர வேண்டியதாயிடுச்சு. நீயா வந்து பாக்குற அளவுக்கு அப்படியே என்ன அவசரம்? அது சுமித்ரா கர்ப்பமா இருக்கா, அந்த விஷயத்த சொல்லிட்டு போல தான் வந்தேன்.
ஒரு பொண்ணோட வாழ்க்கைய வாரிசே இல்லாம அழிச்சாச்சு. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய அவ வாரிச வச்சே அழிக்க போற. கூடிய சீக்கிரம் அந்த குடும்பமே அழிய போகுது. கொஞ்ச நாளா எனக்கு ஒரு சந்தேகம், உங்களை யாரும் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். 25 வருஷமா யாரும் பார்க்காத என்ன அன்னைக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டா, என் நாய் அவளை கடிச்சு கொதறி இருக்கும், அவளுக்கு காயில் கட்டி தப்பிச்சு ஓடிட்டா. அவ யாருன்னு உடனே கண்டுபிடிக்கும்.